வெல்கம் டு லக்கி ஸ்டார். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, யூடியூப் சேனல் ஆர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை என்ன நூல் சொல்லுவாங்கன்னா, அதை ஃபேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டார்டிங் யூடியூபர் கண்டிப்பாக வந்து இந்த யூடியூப் சேனல் ஆர்ட் எப்படி க்ரியேஷன் பண்ணுறது தெரியணும். ஏன்னா உங்களுடைய சேனலோடைய வியூஸ் அதிகரிக்கணும் அப்படின்னா, ஏர்னிங்ஸ் அதிகரிக்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் அதிகரிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு இதையும் நீங்கள் கரெக்டாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முன்னாடி எல்லாத்தையும் நீட் பண்ணணும். இது இந்த யூடியூப் சேனலை நீங்கள் நீட்டாக உங்கள் சேனலுக்கு டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பேனரை வந்து ரெடி பண்ணணும். அதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை, மொபைல்லையே எப்படி ஒரு ஆப் மூலமாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். யூடியூப் சேனல் ஆர்ட்டோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கறலாம். இங்கே டிவியில் ஒரு யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஃபுல் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, 2560 பிக்சல் இன்ட்டு 1440 பிக்சல் இருக்கணும். மினிமம் ஃபைல் டைமென்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, 2048 இன்ட்டு 1152 இருக்கணும். உங்கள் சேஃப் ஏரியாஸ், அதாவது உங்கள் டெக்ஸ்ட்டு அந்த லோகோஸ் எல்லாமே சேஃப் ஏரியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னா, 1546 இன்ட்டு 423 பிக்சலுக்குள்ளே இருக்கணும். இருந்தால் தான் கரெக்டாக வந்து உங்கள் மொபைல் ஏரியாவுக்குள்ளே தெரியும். ஆனால் எப்போவுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா, சேஃப் ஏரியா அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த டைமென்ஷன் தான் இருக்கணும். 2560 இன்ட்டு 463 பிக்சலுக்குள்ளே தான் சேஃப் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே தான் வந்து நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனல் ஃபேனர் கரெக்டாக தெரியும். அடுத்து மினிமம் ஃபைல் சைஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா, 4 MBக்குள்ளே இருக்கணும். 4 MBக்கு மேலே போனீங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப் சேனல் ஆர்ட்டை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்லோட் ஆகாது. 5 MB இருந்துச்சுன்னா அப்லோட் ஆகாது, 4 MBக்குள்ளே இருக்கணும். இதை எப்படி நம்ம க்ரியேஷன் பண்ணுறதை மொபைலில் பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் ஆப்பில் அந்த பேனரை எப்படி எங்கே இருக்குது, அது பேனர்னால் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ யூடியூப் ஆப்புக்குள்ளே போகலாம். நான் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். எனி ஒன் நீங்கள் ஒரு சேனலை நீங்கள் க்ரியேட் பண்ணுறங்க, ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இசாக் டெக் அப்படின்னு கொடுத்துருக்காப்புல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண இந்த பார்த்துட்டீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் ஃபார் நியூ வீடியோஸ் டெக் ரிவ்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பெருசாக சைஸு. இதுதான் யூடியூப் சேனல் ஃபேனர் அதுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து யூடியூப் ஆப்பில் இப்படி இருக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டத்துலேயோ ஒரு லேப்டாப்லேயோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் ஆஃப் யூஸ் அப்படின்னா பார்த்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது என்னுடைய சேனலுடைய யூடியூப் சேனல் ஃபேனர். ரிவ்யூ அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீடெயில்ஸ், மொபைல் சாஃப்ட்வேர், ஆண்ட்ராய்டு, குட் நியூஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் மெனி மோர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து யூடியூப் சேனல் ஃபேனர். அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அடுத்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்ஸோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. எப்படி க்ரியேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரைட் சைடு இருக்கக்கூடிய 3 டாட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி இமேஜ் சைஸை நம்ம செட் பண்ணணும். இமேஜ் சைஸ் போகிறேன். இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வித்து ஹைட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. வித்து வந்து பார்த்தீங்கன்னா 2560 டன் கொடுத்துருங்க. அடுத்து ஹைட்டு வித்து எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 1440. இதுதான் சேனல் பேனரோட சைஸு, டிவி சைஸ். இந்த நியூ டெக்ஸ்ட் இருக்குங்கிறத டெலீட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன போகிறோம் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய 4வது ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கலர்ஸ் கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா கலர்ஸ் ஷேடோ கலர் கொடுங்க, லைட் கலராக கொடுங்க. அப்போ தான் உங்கள் பேனர் வந்து ரெடி நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். நான் பிளாக் அண்ட் ஒயிட் அதை ஷேடோவே கொடுக்குறேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பல செட்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நான் இந்த கலரை செலக்ட் பண்ணிட்டேன், டிக்கு கொடுத்துட்டேன், ஓகே ஆச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு எம்டி சேனல் ஃபேனரை நம்ம செட் பண்ணுறோம். அதுக்குள்ளே அது மேலாப்பில் நம்ம இந்த யூடியூப் சேனல் பேனரை நம்ம வந்து
ரெடி பண்ண போகிறோம். வச்சு இந்த இமேஜ் வேணாம், வேறு இமேஜை செலக்ட் பண்ணுவோம். டெலீட் கொடுத்துட்றேன். இந்த ஃபஸ்ட் இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுத்துறேன். கரெக்டாக இதை நீங்கள் இந்த சைஸுக்குள்ளே கரெக்டாக செட் பண்ணணும். இந்த மாதிரியாக அந்த சைஸ்க்குள்ளே கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன ஐக்கானை நீங்கள் வச்சுருக்க ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ, டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அந்த ஐக்கான்லாம் சேஃப் ஏரியாக்குள்ளே கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் டெவிஸில் வந்து இந்த சேஃப் ஏரியாக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சேஃப் ஏரியாக்குள்ளே தெரியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். பிளாக்காக இருக்குது, கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக ஷேப் ஏரியாக்குள்ளே செட் பண்ணிக்கிங்க. ஏன் நான் பிளாக்குக்குள்ளே பிளாக்கை வைக்கவும் அது தெரிய மாட்டேது கரெக்டாக செட் பண்ணுறது, அதனால் நான் ஷேடோ கொடுத்துருக்கேன். அடுத்து ஆஃப் பண்ணிக்கிறோம் அதை. காஃபி கொடுக்குறேன். காஃபி கொடுத்துட்டு அதையே கிராப் பண்ணுறோம். ஓகே கொடுக்குறேன். கரெக்டாக அதையும் இதே மாதிரியே சைஸில் ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிட்டீங்க. அடுத்து நீங்கள் டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டுன்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஓகே கொடுங்க. இந்த மாதிரி இந்த உங்கள் ஷேப் ஏரியாக்குள்ளே கரெக்டாக கொண்டு வந்துக்குங்க. கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பிக் சைஸாக இந்த இமேஜஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜை நீங்கள் டெலீட் பண்ணிடணும்.
இந்த இமேஜை நீங்கள் அப்படியே டெலீட் பண்ணிடணும். ஏன்னா அதுக்குள்ளே அந்த சைஸ்க்குள்ளே நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்க. இதுவே நமக்கு சேனல் பேனர் போதும். இதில் நீங்கள் எடிட்டிங் பண்ணுறது உங்கள் திறமையை பொறுத்து இருக்குது. இந்த ஆப்ஷனை நான் டெலீட் பண்ணிடுறேன். கரெக்டாக அந்த மாதிரியே நீங்கள் இதுக்குள்ளே கரெக்டாக செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் சேஃப் ஏரியாவுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக மொபைல்லையே நீங்கள் யூடியூப் சேனல் ஆர்ட்ஸோ இந்த பேனரையோ நீங்கள் கரெக்டாக ஈஸியாக ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.